So hi guys, welcome back to Kani Vlogs. So title paathirupinga, don't buy noise earbuds appdin potturken. Ena vandha adukku reason irukku. Ena vandha na noise earbuds vandu vaangna ungalukke theriyum. Video paathirungalukku theriyum unboxing and review potturunga. Or one day use panni review potturunga. Appuram pathinga idu vaangi or 15 days irukku nenikira 20 days irukum. Adukku naduvula vandu or bayangara or funny moment nadandhadu enna na na vaangi or 4th naalile vandu sound romba enna solradhu. சுத்தமாகவே குவாலிட்டியே இல்லை. ஆனால் ஃபுல் சவுண்ட் வச்சாலுமே நம்ம நார்மல் ஒயர்டு ஹெட்செட்டில் ஹாஃப் வால்யூம் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. எது என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டியே இல்லை, அந்த சாங்க்கு ஏற்ற குவாலிட்டியே இல்லை, ரொம்ப வந்து படு மோசமாக இருந்தது. அப்புறம் நான் என்ன நினச்சேன், ஒருவேளை ஏதாவது இந்த நான் எனக்கு வந்தது வந்து ஏதாவது டிஃபெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் போட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். அதாவது ரிட்டன் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இதை கொடுத்துனே எனக்கு புதுசாக இதே மாதிரி ஒன்று இதே சேம் கலர் சேம் மாடலில் அப்படியே தந்துட்டு போகிற மாதிரி நான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டேவே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நான் இதை கொடுத்துட்டு நான் புதுசு வாங்கிட்டேன். அந்த ரெண்டாவது டைம் வாங்கின புதுசு தான் இது இப்போது. அப்புறம் சரி இதுவாக நல்லா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டே போட்டால் நல்லா இருந்தது. ஒரு ஒன் வீக் நல்லா சூப்பராக கேட்டிருந்தது, எல்லாமே பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறமா இது ஒரு 2 days பேக் நான் திருப்பி போட்டேன். என்னென்னா கொஞ்சம் நடுவில் கேப் நான் யூஸ் பண்ணல. ஆனால் சார்ஜெலாம் ஃபுல்லாக போட்டு தான் வச்சுருந்தேன். எல்லாமே ஆல் செட், எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. ஒரு 3 days பேக் நான் ஆன்லைன் கிளாஸில் வந்து போடலான்னு எடுக்கிறேன், சுத்தமாக கேட்கல. அதாவது நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஹெட்செட்டை வந்து 10% வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருந்தது. இது ஃபுல் 100% வால்யூம் வச்சுமே அப்படி தான் கேட்டது. ரொம்ப மோசம், ஒரு கேவலமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஃப்ரண்ட்டு மெயின் இது இருக்குல்ல, அதுலேருந்து சவுண்டே சுத்தமாகவே வர மாட்டேங்குது. இங்கே ஒரு பாஸ் நினைக்கிறது ரெண்டும், இங்கே வந்து இது மெயின் ஸ்பீக்கர். மெயின் ஸ்பீக்கர்லேருந்து ஏதோ குசு குசு குசுன்னு காற்று வர மாதிரி தான் சவுண்டு வருது இல்லையே, அது குவாலிட்டியே இல்லை. அதனால் வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. இது இதை வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரில. இது இன்னொரு டைம் வாங்கினாலும் இதே ப்ராப்ளம் தான். ஏன்னா ரெண்டாவது டைம் வாங்கியுமே சேம் ப்ராப்ளம்னா வந்து வாங்கினதே வேஸ்ட்டு. 3000 ஒர்த்தானா சுத்தமாக ஒர்த்தில்லை. இது ஒரு 1500 கூட ஒர்த்தில்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே மோசம். நீங்கள் நான் கம்ப்யூட்டரில் அன்றைக்கி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கலாம் அப்படின்னு அதை எடுத்து போட்டால் அவங்க பேசுகிற டயலாக் ஒன்றுமே சுத்தமாக வர மாட்டேன். இதுவே நான் ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று வச்சுருக்கேன், எங்கள் அக்கா லேப்டாப்க்கு வந்தது ஹெச்பியோடது. அதில் போட்டால் அதுலேயே கிளியர், என்ன சொல்கிறது, ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருந்தது. இது சுத்தமாகவே வேஸ்ட்டு. ஒன்று காதில் வந்து சவுண்டே வரல, குவாலிட்டி இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இதை வந்து வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், என்னோட ஒப்பீனியன். நான் வந்து இதுக்கு அகைன்ஸ்டாலாம் பேசலாம், ஆனால் எனக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல, இது குவாலிட்டியே பிடிக்கல. இதுக்கு முன்னாடி வந்து நான் புல்லட் ஒயர்லெஸ் ஹெட் வச்சுருந்தேன், அது வேறு லெவலில் இருந்தது. அது ப்ளூடூத் தான், அது வந்து காலர் ஒயர் இப்படி காலரில் போட்டுக்கலாம். சரி இது ஏர்பட்ஸ் வாங்கி பார்ப்போம் ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியாமல் வாங்கிட்டேன். போட் வாங்கியிருந்துருக்கு. நம்ம முதல்ல போட் பார்த்தேன், அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ஆக்சுவலி. நான் அதில் மறுபடியும் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், இதுக்குமே ரிவ்யூஸ் பார்த்தேன், ஆனால் ரொம்ப நல்லா இல்லை. அது வாங்கினதுக்கப்புறம் தான் ரிவ்யூஸ் பார்த்தேன், அதான் தப்பு. ஸோ இது யாரும் வாங்காதீங்க. ஸோ எனக்கு நான் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூலாம் கொடுத்துருந்தேன். ஏன்னா 2 days யூஸ் பண்ண அப்போ நல்லா தான் இருந்தது. ஸோ நான் இது இப்போ வந்து சுத்தமாகவே குவாலிட்டி இல்லை உங்ககிட்ட சொல்லணும்னா தப்பு. ஏன்னா நிறையா பேர் வாங்கினாலும் வாங்கியிருப்பீங்க, என்ன சொல்கிறது, வாங்குறதுக்கு ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது தயவு செஞ்சு நாய்ஸ் ஏர்பட்ஸ் வாங்கவே வாங்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்னா என்னோட இதை வந்து ஷேர் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து இதில் எடுத்துக்கிறது தான் வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து சிம்பாவை பற்றி தான். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னென்னா வந்து சிம்பாவோட 1 month என்ன சொல்கிறது எக்ஸ்பென்சஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிம்பாக்கில் ரொம்ப எக்ஸ்பென்சஸ்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் நான் அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதை வந்து நான் கண்டிப்பாக அடுத்து இதுக்கு அடுத்த வீடியோ அதுதான். ஸோ ஸ்டே டியூன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.